கட்சியை பொறுத்தவரைக்கும் நான் வெறும் அடிமட்ட தொண்டன் தான், எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. கட்சியோடைய பதில் சொல்ற அளவுக்குலாம் எனக்கு அங்க அந்தஸ்து இல்லை. எய்ம்ஸுக்கு ஒண்ணுல கட்டி முடிச்சு திறக்க போறாங்க, ஒண்ணுல இன்னும் செவரு கூட கட்டல. அதனால இது அரசியல் ரீதியா ஒன் சைட் கேம் ஆடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு ஹிந்தி பேர் இருக்குல்ல, பசல் பீமா என்னமோ ஒரு ஒரு ஹிந்தி பேர் இருக்கு, அது பேரு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா. ஆனா அதுல பார்த்தா 25% தான் அவங்க பங்கு, 75% நம்ம சுய வருமானத்துல அவங்க பங்குன்னா நம்மளுடைய வரி பணம் அங்க போயிட்டு அதுல ஒரு சின்ன துண்டை நம்ம திருக்கூட அதுல அவங்களுக்கு வருது 25%. 75% நம்ம சுய வருமானத்துல போடணும். பிஎம் ரோஜ்கர் யோஜனா இல்ல இல்ல, ஏதோ ஒரு ஏங்க ஏதோ ஒரு ஹிந்தியில பேர் வைக்கிறாங்க, அதெல்லாம் இப்ப அது கூட புரிய மாட்டேங்குது. இந்த விவாதத்துக்கோ இல்ல அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கிற கருத்துக்கள்லாம் நான் சாதாரணமாக பதில் சொல்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் அடிமட்ட தொண்டன் தான், எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அதனால் கட்சியில் கட்சியோடைய பதில் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு அங்கே அந்தஸ்து இல்லை. அதனால் அரசாங்கம் சார்பாக நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் பல கருத்துக்களை பல இடங்களில் கூறினேன். இது ஆனால் இது அரசுக்கு வந்த கடிதம் இல்லை. இது அப்போ நீதிமன்றத்தில் என்ன அதில் தேவையில்லாமல் இழுத்தாங்க. ஏன்னா கட்சி தான் அதில் இன்டர்லோக்யூட்டர், அதாவது என்ன சொல்கிறது, இடையூறு செய்து எங்களுக்கும் குரல் கேட்கணும் அப்படின்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த கடிதம் நான் ஒரே ஒரு தனி மனிதராக ஒரு கருத்து சொல்லுவேன். அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன வாதத்துக்கும், அதாவது ஏற்கனவே இது செட்டில் கேஸ் ஆஃப் லா, 2013 வழக்கில் வந்த தீர்ப்பின்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு இதில் எந்த பங்கும் இல்லை, இதில் நாங்கள் வந்து எந்த கமிட்டியெலாம் உருவாக்குறதுக்கு ரெடி இல்லைன்னு அங்கே கொடுத்த வாதத்திற்கும் இந்த கடிதத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாக இருக்குது என்று தனிநபராக பகுத்தறிவு இருக்கிறவ அறிவு இருக்கிறவனாக நான் கூறுவேனே தவிர, கட்சி சார்பாக என்ன பதில் அளிக்கணுன்றது தலைவர் வந்து யாரை என்ன பதில் அளிக்க சொல்லுவாரோ, என்னை விட நிறையா அனுபவம் அரசியல் தெரிந்த மூத்த நபர்கள் இருக்காங்க கட்சியில். அதனால் அடிமட்ட தொண்டனா நான் கட்சி சார்பாக பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அதை நான் பதில் சொல்லுவேன். பிலாஸ்பூரில் பார்த்தீங்கன்னா வந்து மதுரைக்கும் அடிக்கல் நடத்தப்பட்டது, ஆனால் இதை எப்படி பார்க்குறீங்க? மதுரையில் வந்து இன்னும் வந்து எந்த ஒரு பணியும் ஸ்டார்ட் பண்ணல. இல்லை, இது நான் அரசாங்க ரீதியாக நிதியமைச்சராக சொல்லுவேன். எல்லா இடத்துலையும் ஒன்றிய அரசாங்கம் வந்து பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறது மிகவும் தெளிவாக இருக்கிறது பல பல வகையில். உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல அறிவித்த எய்ம்ஸுக்கு ஒன்றில் கட்டி முடித்து திறக்க போகிறாங்க, ஒன்றில் இன்னும் செவரு கூட கட்டலை. அதனால் இது அரசியல் ரீதியாக ஒன் சைட் கேம் ஆடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு கருத்து சொல்லணும், அன்றைக்கி நான் கூட்டத்தில் சொல்ல மறந்துட்டேன். இப்போ எத்தனையோ திட்டத்தை பிரதான் மந்திரி என்னமோ அப்படின்னு பேர் மாத்துறாங்க. இல்லை, அதாவது நம்மளை பொறுத்தவரைக்கும் பேர் மாத்துறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த திட்டம்லாம் செயலில் இருந்தது தமிழ்நாட்டில், ஒருவேளை யூபியில் பீகார்லலாம் இல்லாமல் இருந்திருக்கலாம், கொண்டாடுறாங்க. ஆனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா பிரதம மந்திரின்னு பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு முதல் வருஷம் சொல்லுவாங்க நாங்கள் 60%, நீங்கள் 40%. ரெண்டாவது வருஷம் சொல்லுவாங்க நாங்கள் 40%, நீங்கள் 60%. மூணாவது வருஷம் சொல்லுவாங்க நாங்கள் 20%, நீங்கள் 80%. ஆனால் பேர் இன்னும் பிரதான் மந்திரி அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு. தெளிவாக சொல்லணுன்னா இந்த பயிர் காப்பீட்டு திட்டம், ஏதோ ஒரு ஹிந்தி பேர் இருக்குல்ல, ஃபசல் பீமா என்னமோ ஒரு ஒரு ஹிந்தி பேர் இருக்கு, அது பேர் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா. ஆனால் அதில் பார்த்தா 25% தான் அவங்க பங்கு, 75% நம்ம சுய வருமானத்தில் அவங்க பங்குன்னா நம்மளுடைய வரி பணம் அங்கே போயிட்டு அதில் ஒரு சின்ன துண்டை நம்ம திருக்கூட அதில் அவங்களுக்கு வருது 25%. 75% நம்ம சுய வருமானத்தில் போடணும். ஆனால் எல்லாம் சொல்லணும் பிரதம மந்திரி பேருன்னு சொல்லணும், 75% மாநில தனிநபர் வருமானத்துக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு பிராண்டிங் எக்ஸசைஸாக அரசியலாக தான் பண்ணுறாங்களே தவிர, எனக்கு வந்து திட்டமிட்டு மக்கள் நலனுக்காகவோ எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. எல்லா திட்டத்துக்கும் பிரதம மந்திரியும் பேரை வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற நிதி குறுக்கிட்டே போய் நம்ம நிதியை வச்சு பிரதம மந்திரியை என்ன சொல்கிறது விளம்பரம் செய்கிற மாதிரி பிரச்சாரம் செய்கிற மாதிரி ஆக்கிட்டுருக்காங்க. இதெல்லாம் எனக்காவது ஒரு நாள் இது திருப்தியே ஆகணும். நான் ஏற்கனவே முதலமைச்சரிடமே கேட்டிருக்கிறேன், இது வந்து நம்ம 75% 80% நிதி கொடுக்கும்போது எப்படி நம்ம பிரதான் மந்திரி மற்ற சொல்லுவோம்? இப்போ வீடு எடுத்துங்க, வீட்டுக்கு பேர் என்ன, ஏதோ ஒரு திட்டம் இருக்குது,
நல்ல வேலை பகுத்தறிவு இருக்கிற மாநிலம், நல்ல வேலை நல்ல கல்வி இருக்கிற மாநிலம், அதனால யார்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வருதுன்னு அரசாங்கத்துடைய கடமை எடுத்து சொல்வது, அதை தெளிவாக சொல்லுவோம். எல்லா வகையிலும், அதாவது எங்கெங்கெல்லாம் நாங்க போய் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கோம்னா அடுத்த மாநிலத்துல என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கு, எப்படி பண்றாங்க, அது இல்லாம ஆலோசனை குழு இருக்குல்ல, நம்ம எஸ்டேட் குரூப்லாம் வச்சு அவங்க கருத்து சொல்றாங்க, எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். ஜிஎஸ்டி கூட்டம் கவுன்சில் மீட்டிங் உங்களுக்கு தெரியும், அவங்களா அறிவிச்சது ஒன்றிய ஒன்றிய நிதியமைச்சரா பெருந்தன்மையுடன் அறிவிச்சது சண்டிகர்ல ஆகஸ்ட் மாதத்தில் இங்க நடக்கும்னு. ஆனா முக்கிய காரணம் அதுக்கு ரெண்டு குழுக்கள், ரெண்டு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒன்று வந்து குதிரை பந்தயம் ஆன்லைன் கேமிங் கெசினோடைய குரூப், அதை எப்படி வரி வகுக்கணும் அப்படின்னும், இன்னொன்று வந்து அப்பல்லட் ட்ரைபியூனல், அதாவது கேஸ் வந்தால் சிஐபிசியிலேருந்து ஒரு ரூலிங் வந்தால் அது நேராக ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகிறதா, இல்லை ட்ரைபியூனல் எப்படி இன்கம் டேக்ஸில் ட்ரைபியூனல் இருக்கோ, எப்படி கார்பரேட் லாவில் ட்ரைபியூனல் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு ட்ரைபியூனல் மாதிரி வச்சு பண்ணுறதால் சட்டத்தில் ஒரு அளவுக்கு எழுதியிருந்தாங்க, அதாவது அது சட்ட திருத்தத்தில் ஜிஎஸ்டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஒரு அளவுக்கு எழுதியிருந்தாங்க, அது ஆனால் இன்னும் செயல்படுத்தலை, 5 வருஷம் ஆகுது. அதனால் அதை எப்படி செயல்படுத்தணுன்றது ஒரு விவாதமாக ஆச்சு. அப்போ நான் தான் முதல் ஆளாக அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொன்னேன், இவ்வளோ பெரிய சப்ஜெக்டை 31 பேர் வச்சுக்கிட்டு அவசர அவசரமாக இது விவாதிக்கிறது சரி வராது, அதனால் தயவுசெய்து ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு சப்கமிட்டி ஒன்றை உருவாக்கி அவங்களிடம் கருத்து கேளுங்கள். அது மிகவும் பலனாக வந்ததாக எனக்கு தெரிய வருது. எங்கள்கிட்டையும் கேட்டாங்க, நான் அந்த குழுவில் உறுப்பினர் இல்லையே தவிர கேட்டதுனால் எழுதி அனுப்பினேன் தமிழ்நாடு சார்பாக கருத்தில். அப்போ நான் சொன்னேன், ஒன்றியத்துக்கு ஒரே அப்பல்லட் ட்ரைபியூனல் வைக்காமல் ஒவ்வொரு மாநிலத்திலையும், எப்படி விஐடியில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்பல்லட் ட்ரைபியூனல் வச்சோ, ஜிஎஸ்டியிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்பல்லட் ட்ரைபியூனல் இருந்தால் தான் மக்கள் அதை அணுகுவதற்கு இயல்பாக இருக்கும், ஏதுவாக இருக்கும் அப்படின்னு அந்த இதை கொடுத்தோம். ஆனால் அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டும் இன்னும் ஃபைனலைஸ் ஆகி அது வந்து துஷ்யந்த் சௌதாலா ஹரியானா டெப்டி சிஎம் தலைமையிலையும், இந்த கேமிங் குழு வந்து கான்ராட் சங்மா மேகாலயா சிஎம் தலைமையிலையும் உருவாக்கப்பட்டு, இதில் நான் உறுப்பினர், இதில் 2-3 மீட்டிங் நானே பங்கேற்றிருக்கேன், அது இல்லாமல் டெல்லிக்கு இந்த மீட்டிங்காகலாம் போயிட்டு வந்திருக்கேன். அதில் ரொம்ப குழப்பமாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு சார்பாக நான் ஒருத்தந்தான் 2 முறை திட்டத்தை வகுத்து எழுதி கொடுத்துருக்கேன், பாக்கியெல்லாம் பேச்சில் சொல்லியிருக்காங்களே சொல்ல, இந்த மாதிரி போகலாம் இல்லையா அப்படின்னா இந்த மாதிரி போகலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், ஜிஎஸ்டி எல்லா ஃபுல் ஃபேஸ் வேல்யூவில் எடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பெல்லாம் இருந்தால், அப்போ பந்தயத்தில் 1 ரூபா வாங்கும்போதே அதில் எவ்வளோ சர்வீஸ், அதாவது உங்களுடைய லாப பங்கு எவ்வளோ, இல்லை அந்த விளையாட்டு நடத்துகிற பங்கு எவ்வளோ, பரிசு பங்கு எவ்வளோ அப்படின்னு பிரித்து பரிசு பங்கை எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, எஸ்க்ரோ அக்கௌண்ட் போட்டு அதுலேருந்து பரிசு ஜெயிக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு இன்கம் டேக்ஸில் டிடிஎஸில் டைரக்ட் டேக்ஸில் பண்ணிக்கோங்க, பாக்கி சர்வீஸில் மாத்திரம் ஜிஎஸ்டி போடுங்க அப்படின்னு ஒரு தெளிவான, ரொம்ப டெக்னிக்கலான சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். இது 2வது முறை, முதல் முறை இன்னொரு சொல்யூஷன். ஆனால் 2 குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸும் இன்னும் அதை முடிவு செஞ்சு அறிக்கையை ஒன்றிய அமைச்சரவைக்கு, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் செக்ரட்டேரியட்டுக்கு இன்னும் சமர்ப்பிக்கவில்லை, அதனால் இந்த கூட்டத்தை கூட்ட முடியவில்லை என்று எனக்கு தெரியும். அதே கருத்தை மாண்பு ஒன்றிய நிதியமைச்சர் எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் கோரிக்கை வைத்தது, அந்த சட்டமைப்பு திருத்தம் மற்றும் ஜிஎஸ்டி மரபுகள் படி 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கவுன்சில் மீட்டிங் நடக்கணும், அதனால் அந்த 2 அறிக்கைக்காக தான் நீங்கள் அவசரமாக கூட்டுறதா இருந்தீங்களே தவிர, இப்போ 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அந்த அறிக்கை வரலை என்றாலும் ரெகுலர் 3 மந்த் மீட்டிங்கை தயவுசெய்து நடத்திடுங்க, அந்த அறிக்கைக்காக காத்திருக்காம, ஏன்னா நாளாக ஆக மழைக்காலம் வருது, அது இல்லாமல் அங்கங்கே தேர்தலெலாம் வருது பல மாநிலங்களுக்கு, அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தயவுசெய்து ரெகுலர் மீட்டிங்கை நடத்திடுங்க, அறிக்கை வந்தால் நல்லது, வரலன்னா அடுத்த மீட்டிங்க்கு ஒத்தி வச்சுட்டு இதை நடத்திடுங்கன்னு கேட்டிருக்கேன். பரிசீலனை.